வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பேச போறோம்னா டாஜ்காயின் தர்பிலன்ஸ்ல அப்டேட்ஸ் வந்திருக்கு. என்னது அதை பத்தி பேச போறோம், கூடவே அனலிசன் பிரிடிக்ஷன் பண்ண போறோம், கூடவே பிட்காயின் பத்தி அனலிசன் பிரிடிக்ஷன் பண்ண போறோம் சொன்னா. சோ இந்த வீடியோ முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்த மேக்டெக் தமிழ் நீங்க வந்து நோட்ற மானோ கிளிக் பேட் பட வேண்டிய இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களை நீங்க நம்ம சேனல் முதல்ல பாக்குறீங்க, நம்ம இருக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் தடி விடுங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்லுவாங்க. முதல்ல வச்சிடும் வீடியோ பிடிச்சாம இருக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் அனலிஸ் பண்ணுறது இல்லை, ஏதாவது ஒரு பெனிஃபிட் ஸ்கிட்ச் இருந்தால் மறக்காம இந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. தட்டுறதால நம்மளோட மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே 100x இருக்கு. ஸோ மறக்காம அது பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த டாபிக்குள்ள போகலாம். ஸோ டாபிக்கோட பொறுத்த முன்னாடி நான் உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். ஸோ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி தமிழ் நியூ இயர்னு சொல்லலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் போகலாம் ஓகேங்களா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டாஜ் காயின் வந்து இப்போது பிட்காயின்னா டிஃப்ரெண்டான ஒரு மூவில் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிட்காயின் வந்து கன்சாலிடேஷனில் போயிட்டு இருந்தாலுமே டாஜ் காயின் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பம்ப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பம்ப் காரணம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது எலான் மஸ்க்கில் ஒரு நியூஸ் வந்தது தான் சொல்லலாம். என்ன நியூஸ்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே இருக்குன்னு தெரியும் எலான் மஸ்க் வந்து ஹையஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஆஃப் ட்விட்டர் இல்லைங்களா. ஸோ 9.2% ஓரளவுக்கு கொஞ்சம் பம்ப் ஆகிட்டு இருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து கெச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வாங்கலாமா ப்ரோ, ஃபோமில் வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா சில பாயிண்ட்ஸ்கள் இருக்குன்னு சொன்னால், ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 0.13 கிட்ட ஒன்று இருக்குது, அப்புறமா 0.12 கிட்ட இருக்குது, அப்புறமா 0.1 கிட்ட இருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோன்னு சொன்னால் ஒரு 9 ரூபா இல்லை ஒரு 11 ரூபா அப்புறமா 9 ரூபா ஸோ 10 ரூபா ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்குன்னு சொன்னால், ஸோ நீங்கள் வேணும்னா எல்லா பாயிண்ட்ஸும் வந்து டிசியில் ஆசையை போட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஃபேஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.4 ஷிபாயினு பற்றி பேசி 4040 வருது. ஸோ 0.148 வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அப்புறமா 0.15 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அப்புறமா 0.158 கிட்ட வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா அங்கே தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபிப் லெவல் கூட இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை பிரேக் பண்ணுறது கஷ்டம். ஸோ அங்கே போயிட்டு ஒரு சின்ன ரிஜெக்ஷன் எடுக்கலாம், இல்லை இப்போ வந்தே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதால் அங்கே போயிட்டு பெரிய ரிஜெக்ஷன் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபோம் ஆகாதீங்க, கண்டிப்பாக பிட்காயின்க்கும் டம்ப் ஆகும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து டாஜ் காயினில் பார்ட்ஸை வந்து என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசணும் ஓகேங்களா. ஸோ பிட்காயின் ஆவிய சமயத்தில் $41,000 கிட்டத்தட்ட 31,20,000 சொன்னால். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், அப்புறமா முந்தானித் வீடியோவும் சொல்லியிருப்பேன். இப்படி 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷான டைவர்ஜென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ப்ளே அவுட் ஆகலாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் பிட்காயின் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 41,000+ வந்து வந்தது. ஸோ இப்போ இந்த ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மூவ் என்ன இருக்கும் ப்ரோ, ஸோ சில பேர் வந்து 42,000 தாண்டிடுமா, இல்லை 46,000 போயிடுமா ப்ரோ, இல்லை 48,000 வந்து போகுமா அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசணும் ஓகேங்களா. ஸோ 1 ஹவர் சார்ட்டில் இதுதான் சொன்னால், அப்புறமா அந்த புல்லிஷ் டைவர்ஜென்ஸ், அப்புறமா ஒரு பேட்டர்ன், அதாவது ட்ரிப்பிள் பாட்டம் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆனது. ஸோ அதால் கூட வந்து பம்ப் ஆகிருக்கலாம். பட் மெயினாக எனக்கு தோன்றபடி ஒரு புல்லிஷ் டைவர்ஜென்ஸ்னால தான் இது வந்து பம்ப் ஆகிருக்கு அப்படி தான் சொல்ல முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 ஹவர் சார்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான சார்ட். ஸோ இந்த சார்ட் பற்றி நீங்கள் வந்து தயவுசெய்து கவனிச்சு கேளுங்கன்னு சொன்னால், ஸோ ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் பிட்காயின் வந்து 4 ஹவர் சார்ட்டில் ஒரு ஹிட்டனான பேரிஷ் டைவர்ஜென்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பேரிஷ் டைவர்ஜென்ஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் பார்க்கலாம் கேண்டல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா அதே ஒரு பாயிண்ட்டில் இருக்கா. ஸோ இது வந்து 3வது தடவை வந்து இது வந்து ப்ளே அவுட் ஆகலாம் அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, அப்புறமா டவுன் அதாவது டம்ப் ஆகும்போது பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ கூட டம்ப் ஆயிருக்கணும் இல்லையா. பட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இந்த ஆர்எஸ்ஐ இருந்தாக்கா நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதுக்கு தான் மேலே இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் டைமா, அது ஐட்டமே மறுபடியும் கிராஷ் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிராஷில் கூட பார்க்கலாம் கேண்டல்ஸ் எங்கே இருக்குது, அப்புறமா ஆர்எஸ்ஐ பாருங்கள் செகண்ட் ஆர்எஸ்ஐ. ஸோ இதுக்கு தான் மேலே இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் டைம். ஸோ இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் அதே ஒரு சினாரியோவில் தான் இருக்குன்னு சொன்னால், ஸோ கேண்டல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ
ஃபைனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட டம்ப் ஆயிருக்கு இல்லைங்களா. ஸோ அதால் கண்டிப்பாக மறுபடியும் ஒரு சின்ன பயரிஷ் டைவர்ஜென்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் 4 ஹவர் சார்ட்டில். ஸோ சின்ன பயரிஷ் டைவர்ஜென்ஸ் வந்து கிரியேட் ஆனாலுமே 4 ஹவர் சார்ட்டில் கண்டிப்பாக ஒரு டம்ப் வந்து இருக்குது. பிலோ 40,000 தான் பிட்காயின் வந்து உள்ளுறதுக்கு சான்ஸ்கள் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 42,000. ஸோ அதை பிரேக் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ப்ரீவியஸில் கூட பார்க்கலாம் பிட்காயின் வந்து அதை ஒடுக்கிறதுக்கு தான் எவ்வளோ பெரிய பெரிய வால்யூம் வந்து வந்திருக்கு. ஸோ அப்படி ஏதாவது பெரிய வால்யூம் வந்தால் தான் பிட்காயின் அதை வந்து பிரேக் பண்ண முடியும் சொல்லலாம். பட் வால்யூம் அது வந்து வருமா அது வந்து பொருந்தா பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி வால்யூம் வரது பார்த்திங்கன்னா மேனிபுலேஷன் நடக்கணும், இல்லை புல்ஸ் வந்து சார்ஜ் எடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய புல்லிஷ் நியூஸ் வரணும். ஸோ அப்போ தான் அந்த வால்யூம் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணுறது 42,000 to 42,500 ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஓகேங்களா. பட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உடச்சிடலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் அது வந்து ஒடிக்காது ஏன்னா அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப நாளாக வந்து அதை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா $39,300. நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா $38,300. ஸோ இந்த சப்போர்ட்ஸ்க்கு வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது இப்படி கிராஷ் ஆனால். பட் ரெசிஸ்டன்ஸை ஒடிக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இல்லை அப்படி தான் எனக்கு தோணுது. அப்படின்னு புலிஷ் நியூஸ் எதுவும் வரலன்னா, பட் புலிஷ் நியூஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக பெரிய வால்யூமில் பிரேக் அவுட் ஆகிடும்னு சொல்லலாம் ஓகேங்களா. பட் உங்களோட அண்டர்ஸ்டாண்ட் ப்ரெடிக்ஷன் என்ன இருக்க போது அதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கூடவே அந்த வால்யூம் வந்து பிரேக் அவுட் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கூடவே நெக்ஸ்ட்டு நிறையா ரெசிஸ்டன்ஸ்கள் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 20 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஒயிட் லைனு, அப்புறமா 100 டெய்லி மூவிங் ஆவரேஜ் அந்த ப்ளூ லைனு, அப்புறமா 50 டெய்லி மூவிங் ஆவரேஜ் அந்த க்ரீன் லைனு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒச்சின் ஒச்சின் போகணும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைன்னு சொல்லலாம் பிட்காயினுக்கு. பார்க்கலாம் இந்த மாதிரி புலிஷ் நியூஸ் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக, இல்லை எலான் மஸ்க் வந்து ட்விட்டரை அக்வயர் பண்ணிட்டா கண்டிப்பாக ஒரு புலிஷ் நியூஸ் தான் இருக்க போகுது. ஏன்னா அவர் வந்து அதில் வந்து கிரிப்டோ கரன்சி ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அந்த டைம் வந்து பம்ப் ஆகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் அலசன் ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லுது அதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த வீடியோ முடிக்க வர சொல்லிட்டு இதுதான் அந்த டாஜ்காயின் பற்றி ஒரு ஓரளவுக்கு பம்ப் எடுத்திருக்க காரணம் என்ன, எலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு, அப்புறமா நீங்கள் எங்கே டாஜ்காயின் வந்து வாங்கலாம் அதை பற்றி பேசிட்டோம், அப்புறம் பிட்காயின் பற்றி பேசிட்டோம் சொல்லலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மூலமாக ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் தருவிங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கூட அவன் சேரும். நம்மளோட மேக்டெக்தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே கூட இந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ தமிழ் சந்திக்க ஒரு சிஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.